ஐயன் திருவள்ளுவன் ஏன் இன்றைக்கு நமக்கு ஒரு முதன்மை பொருளாகப்படவில்லை, திருக்குறள் ஏன் உயர்த்தி பிடிக்கப்படவில்லை, என்ன காரணத்தினால் அது பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும் என்பதை இன்றைக்கு பலரும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஒன்றை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் தொகுத்து வழங்கிய தோழர் அழைக்கும் போது சொன்னார், அயோத்திதாசரின் வழித்தோன்றல் திருமாவளவன் வந்து பேசுவார் என்று சொன்னார். அப்படி என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நான் ஜனநாயக வழித்தோன்றல், ஜனநாயகத்தை யார் பேசினாலும் அவர்களுக்கு நான் மாணவன், பெரியாருக்கும் நான் மாணவன், புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நான் மாணவன், மார்க்சிய சிந்தனையாளர் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நான் மாணவன். ஏனென்றால் ஜனநாயகம் என்பதுதான் இன்றைக்கு உயரிய ஒரு கோட்பாடு. அந்த அயோத்திதாசர் திருக்குறளை பற்றி என்ன சொல்லுகிறார், அவர் ஒரு பார்வையை முன்வைக்கிறார், அதை புதிய இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளும் திருவள்ளுவனும் வீழ்ச்சி அடைந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும், அது பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் இந்த அடையாளங்களும் ஒரு காரணம். திருவள்ளுவர் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று பலர் சொல்லுகிறார்கள், அதனால் இங்கே நாயனார் கோவில் அல்லது வள்ளுவர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அடையாளமும் இருக்கிறது. இதுவரையில் பலர் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பண்டிதரை படித்தவர்கள் அதிலிருந்து மாறுபடுகிறார்கள். பண்டிதர் சொல்லுகிறார், வள்ளுவர் பிறந்த ஊர் இன்றைக்கு நாம் திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிற அந்த திருவள்ளூர் தான், அதனால்தான் திருவள்ளுவருடைய ஊர் என்பதால் தான் திருவள்ளூர் என்று ஆனது. அதை யாரும் இன்றைக்கு புரிந்து கொள்ள தயாராக இல்லை. அங்கே வீர ராகுல விகாரம் என்று ஒன்று கட்டப்பட்டிருந்தது, பௌத்த விகார். அங்கேதான் வள்ளுவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விகார், பௌத்த விகாரின் சுற்றுச்சுவரில் பஞ்சரத்ன பாடல்கள் கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருந்தன, அதை உடைத்து நாசமாக்கிவிட்டார்கள். அந்த பஞ்சரத்ன பாடல் சொல்கிறது, மாமதுரை என்கிற ஊரில் பிறந்த கச்சனுக்கும் அவருடைய மனைவி உபதேசிக்கும் வள்ளுவ நாயனராக பிறந்தவர்தான் இந்த திருவள்ளுவர். கந்தசாமியின் தந்தை கந்தப்பன், அந்த கந்தப்பன் தான் 1811 சென்னை மாவட்ட ஆட்சியராக இருந்த எல்லீஸ் பிரபுடத்திலே கொண்டு போய் ஒரு ஓலைச்சுவடியை கொடுக்கிறார். அந்த ஓலைச்சுவடியில் இருந்ததுதான் திருக்குறள். அதை முதன் முதலாக தமிழில் பதிப்பித்தவர் எல்லீஸ் பிரபு. இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையாக கொண்டாடப்படுகிற இந்த திருக்குறளை தமிழ் சமூகத்திற்கு பாதுகாத்து வழங்கிய பெருமை அயோத்திதாச பண்டிதரின் பாக்கநாளை சாரு. இது ஒரு வரலாற்று உண்மை. இதை ஏன் நாம் வெளியில் சொல்ல தயங்குகிறோம்? இதை ஏன் நாம் பரப்புவதில்லை? இந்த தயக்கம் எங்கிருந்து வருகிறது?